தங்கமயில் ஜுவல்லரி வழங்கக்கூடிய நவராத்திரி குழு 2024ல் ஒவ்வொரு இல்லங்களையும் ரொம்ப அழகான குழுக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நவராத்திரி அப்படின்னாலே 9 நாட்கள் வீடுகளில் ரொம்ப ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி தேவதானம் சைடு இருக்கக்கூடிய சோபனா மேமோட இல்லத்தில் இருக்கும். அந்த ஃபேமிலி கூட அழகாக நம்ம பேசலாம். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வாசுதேவன். உங்கள் பேர் வித்யா மீனாட்சி. ஓகே, எவ்வளோ வருடங்களாக குழு வச்சுட்டு வரீங்க? ஒரு 6-7 வருஷமாக வச்சுட்டு வரோம் சார். ஓகே, ரொம்ப அழகா இருக்கு கொலு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் மேம், ஸ்பெஷலாக தீம் பேஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது ஒவ்வொரு வருடமும் தீம் பேஸ் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த டைம் ரொம்ப அழகாக தீம் பேஸ் வச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் எங்களுக்காக மேம். நிச்சயமாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வித்யா மீனாட்சி. நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்து கொலு மொட்டு வைக்காமல் அதை சார்ந்து வந்து நம்ம பொம்மையோட ஒரு கதையாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன கதை அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்குது. நம்ம பசங்க வந்து இந்தியாவில் பிறந்ததே பெரிய விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கொலுவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கொலுவோட பொம்மை மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நவராத்திரி, அதுவும் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளினாலே அழகு, நம்ம யாரை சொல்ல போகிறோம்? மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் தானே சொல்ல போகிறோம். உச்சி பிள்ளையார் எங்கே இருப்பார்? மலை மேலே இருப்பார். எல்லா ஊர்லேயும் வந்து மலை மேலே முருகர் இருப்பார். ஆனால் நம்ம திருச்சிராப்பள்ளியில் மட்டும்தான் மலை மேலே பிள்ளையார் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மானர் சுவாமி. தாய்மானர் சுவாமியோட வந்து ஒரு அழகே என்னென்னா, அவரை நினச்சோம்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொட்டில் வச்சுருக்கோம். அவரை வந்து நினச்சி குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு காணிக்கையாக நம்ம என்ன தரும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தார தரும். அவருக்கு அடுத்து கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மாணிக்க விநாயகர். மாணிக்க விநாயகர்னாலே கீழே மலைவாசல், சுற்றியில் வந்து தெப்பக்குளம், சுற்றியில் நிறைய பிள்ளையார் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கும் கீழே பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது. எல்லா அந்த கடைகள் இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய கடைகளோட அவர் எடுத்துக்காட்டை இந்த இது வச்சுருக்கோம். உலகம் தோன்றி ஒவ்வொரு யுகங்களாக வரும்போது நம்ம கடைசி யுகமாக சொல்லக்கூடிய கலி யுகத்தில் இருக்கும். எப்படி வந்து பெருமாளுக்கு வந்து 10வதாரமோ அதே மாதிரி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஒய்ஃபான தாயாருக்கும் வந்து அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை மட்டுமா அழகு, அதுக்கு அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீரங்க பெருமாள். ஸ்ரீரங்க பெருமாள் அவங்க கோயிலில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதி ஒரு அழகு. அதே அதுக்கு அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமானுஜர். ஸ்ரீரங்க எப்படி ஒரு பெரிய அழகோ அதே மாதிரி திருச்சியில் அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி கோயில். நம்ம அகிலாண்டேஸ்வரி கோயிலில் மட்டும்தான் மத்தியானம் 12 மணிக்கு வந்து கோபூஜை நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தை சுற்றி நிறைய கல்யாண மண்டபம் இருக்கும். இந்த காலத்தில் வந்து உறவினர்களுக்கு இணையாக உங்களே மாதிரி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களான ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செய்கிறாங்க. ஒரு சேர் டேபிள் போட்டு எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கல்யாண மண்டபத்தில் இந்த இது வச்சுருக்கோம். நம்ம இப்போ இருக்கிறது நவராத்திரி. நவராத்திரினாலே 9 நாள் வந்து துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி வணங்குறோம். துர்கை நமக்கு வீரத்தை கொடுப்பாங்க, லக்ஷ்மி நமக்கு வந்து செல்வத்தை கொடுப்பாங்க, அதே மாதிரி சரஸ்வதி தேவி நமக்கு வந்து படிப்பை கொடுப்பாங்க. சரஸ்வதி குருவே யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயக்ரீவர். நம்மளோட வாழ்க்கை வந்து பூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்காய் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து மாவிளைகள் வச்சிருக்கிற காரணம், இந்த மாதிரி விழா காலத்தில் கூட்டமாக இருந்தால் நமக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ஆனால் மாவிளை வச்சோம்னா நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வச்சுருக்கோம். திருச்சி எப்படி ஒரு அழகோ அதுக்கு அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய கோவில் நகரம். காஞ்சிபுரம்னாலே உலகளந்த பெருமாள். நமக்கு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை காட்சி கொடுத்த அத்தி வரது. அதே மாதிரி நமக்கு பக்தியை எடுத்து சொன்னவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசங்கரர், மகா பெரியார். அங்கே நிறைய வந்து சிவன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எது வச்சுருக்கோம்னா அம்மிக்கல் ஆட்டுக்கள். மண்பானையை சமையல் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கும் வந்து பலகீனம் இல்லாமல் நம்ம ரொம்ப வந்து பலமாக இருப்போம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இப்போ இருக்கிற நம்ம வேலை பழுவால் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் மட்டும் ஆர்டர் பண்ணாமல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செட்டியாரப்பன் ஆச்சி அவங்களோட இதில் வந்து நம்ம சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னா அவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு. நம்ம திருவிழானாலே நிச்சயம் பூஜை பண்ணுவோம். அதுவும் திருவிழுக்கு வச்சு பூஜை பண்ணுவோம்னா நம்மளோட வாழ்க்கையும் மன நிறைவாக இருக்கும், அதே மாதிரி நம்ம மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளோட தமிழ்நாட்டை நம்ம மட்டும் வந்து பார்க்காம இப்போ அடுத்து யார் வந்து அதிகமாக பார்க்குறாங்கன்னா நார்த் இண்டியன்ஸும் வராங்க, ஃபாரினர்ஸும் வராங்க. அதில் ஒரு அழகான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி. மீனாட்சினாலே நம்ம சொல்ல வேணா சித்திர வைபோகம். அதுவும் அவங்களோட திருக்கல்யாணம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதும். அதில் ஒரு பாட்டே இருக்குது அவங்களோட மீனாட்சி கல்யாணத்தோட பாட்டில், அவங்களோட சமையல் அவ்வளோ அருமையாக இருக்கும். மீனாட்சி கல்யாண வைபோகம் அப்படிங்கிற அவங்களோட சமையலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம வந்து தேங்காய் பழங்கள் இதெல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளோட இதை வந்து நார்த் இண்டியன்ஸ் இதை மட்டும் வந்து பார்க்குறதில்ல, ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட திருவையாறில் நடக்கக்கூடிய தியாகராஜ உற்சவத்தையும் பார்க்குறாங்க. நம்மளோட சங்கீதத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இவங்களை வச்சுருக்கோம். எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மீனாட்சி கல்யாணம் அழகோ அதுக்கு அடுத்த அழகு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பதி பெருமாளோட கல்யாணமும் அழகு. வீட்லேயும் கல்யாணங்கிறது ஒரு
பெரிய விஷயமும் அதே மாதிரி கடன் வாங்கி செய்கிறதுனால அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே நம்ம திருப்பதி பெருமாளே குபேரர்கிட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறதும், நம்ம எப்படி நிறைய பூஜைகள் செய்கிறோமோ அதே மாதிரி நார்த் இந்தியன்ல சத்யநாராயண பூஜை செய்கிறாங்க, அதே மாதிரி கிருஷ்ணர் வச்சு வழிபடுறாங்க. இப்போ இருக்கிற கால பசங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் இது பண்ணுறாங்க. நம்ம எது சொன்னாலும் கேட்குறதில்ல, சோஷியல் மீடியா சொன்னால் தான் கேட்குறாங்க. அதனால பிள்ளையாரே யோசிக்கிறாங்க, இப்போ இருக்கிற பசங்களை எப்படிதான் நம்ம திருத்தி அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நடைமுறைக்கு ஒரு அரசியலாக ஒரு விஷயத்தை நல்ல ஒரு எடுத்துக்காட்டை யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மனுநீதி சோழன். ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து நீதி தவறாமல் இருந்தார், அவரோட அரசில் வந்து அவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம மனுநீதி சோழன் கதையை வந்து நம்ம மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் நம்மளை எல்லாரோட ஒரு அழகாக நம்மளுக்கு கிடைச்சது வந்து ராம ஜென்மபூமி. அயோத்தியில் வந்து ராமருக்கான தனி கோயில் கிடைச்சது. ராமாயணம் நகர்ந்ததே வந்து சீதமாதா வந்து மானை பார்த்ததுனால தான் ராவண யுதம் மாரீச்சனோட யுதம் எல்லாமே நடந்தது. அதே மாதிரி வந்து எப்படி ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு ஒரு வழிவகுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், அதே மாதிரி ராமர் வந்து எல்லா உயிரினத்துக்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தார். நம்மளும் எல்லா உயிரினத்துக்கிட்டையும் அதிக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே வந்து ஐடி தான் பெரிய விஷயம், விவசாயம் வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்மளோட கிராமத்தில் ஏதாச்சும் சின்ன லெவலுக்காச்சும் நம்ம விவசாயம் செய்யணும், நிறைய செடி கொடியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ நடைமுறையில் எல்லா இடத்துலையும் நம்ம டிராஃபிக்கை தான் பார்க்குறோம், அதையும் தாண்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க் போகணும், குடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விளையாட்டு கிரிக்கெட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது. என்னதான் உலகம் தோன்றிய ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தாலும் நம்ம கடைசியாக யார்கிட்ட போய் சேருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனானக்கூடிய சுவாமிக்கிட்ட தான் போய் சேருவோம். நம்மளுக்கு வந்து திருவாரூரில் பிறந்தால் முக்திங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையார் உண்ணாமலையாருங்கிற திருவண்ணாமலை. திருவண்ணாமலைனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கார்த்திகை தீபம். எப்படி தீபாவளி நம்மளுக்கு வந்து பிரகாசமாக கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரகாசம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிறோம். சோபனா மேம் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள் ரொம்ப அழகாகவே மேம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம், அதே மாதிரி இந்த வருடம் என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே உங்கள் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்காக சொன்னதுக்கு. இந்த வருடம் நம்ம தங்கமயில் ஜுவல்லரியும் சேர்ந்து நம்ம நவராத்திரி குழுவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அழகான ஃபேமிலிக்கு தங்கமயில் ஜுவல்லரி சார்பாக ஒரு அன்பான அன்பளிப்பு.